सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते। वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தல அந்த இந்த நாளினுடைய பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பிரதிபலிப்புக்குண்டான முடிவுடைய ஆரம்ப நிலை அப்படிங்கிறது போன ஜென்மாவனுடைய கர்மா. அதாவது போன ஜென்மாவில் நம்ம நல்ல விஷயங்கள் செய்தால் நல்ல விதமான சிந்தனைகள் நம்மளுக்குள்ள தோணுமா, அதே மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் இருந்தால் எதிர்மறையான சிந்தனைகள் தோணுமா, எல்லாமே ஒரு யோசனை தானே. அந்த யோசனை இது பண்ணலாமா வேண்டாமா, அந்த பண்ணக்கூடிய காரியம் சக்ஸஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல விஷயமா இருக்கும். தப்பாக பண்ணிவிட்டோம், அச்சையோ போச்சேடா இவ்வளோ ட்ரை பண்ணி போயிடுத்தேடா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இன்றைய நாளினுடைய பதிவு நம்ம நல்ல குணங்கள், எதிர்மறையான குணங்கள், எதிர்மறையான கிரகங்கள், நல்ல கிரகங்கள், இது சம்மந்தப்படும் பொழுது அது மாற்றங்கள் ஏற்படுறது இல்லையா. சரி, இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, இன்றைக்கி குட்டி கதை என்ன சொல்ல போகிறோம், அதே சமயத்தில் கேள்வி என்ன, இதெல்லாம் பார்க்க போகிறோம். நேற்றே உண்டான கேள்வி, முண்டாசு கவிஞர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும், பாரதியார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாயின்னு சொன்ன. ஆக பாரதியார் தான் அது சொல்லுவாங்க. இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி யோகம் அப்படிங்கிற யோகம். பகவத்கீதையில் பக்தி யோகத்தை பற்றி பகவான் வந்து விளக்கம் கொடுத்துருப்பார் இல்லையா. எத்தனாவது அத்தியாயம், நிறைய இடங்களில் பக்தி வருது சார், நிறைய இடங்களில் பக்தியை பற்றி பிரதிபலிச்சிருக்கார். ஆனால் பிரத்யேகமாக சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் எதாக இருக்கும், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் போய் ஒரு சத்சங்கத்தில் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்க சுவாமிஜிகிட்ட, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த சுவாமிஜி, கேளுங்க சுவாமி, நிறையா விஷயங்கள்லாம் சொன்னேன், ஆனால் என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார, என்னோடய வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு தெரிஞ்சவா வந்தவா போனவா எல்லாரும் என்னை வந்து இழிவாக பேசின்னு இருக்கா, அப்போ நான் வந்து எப்படி இதை நான் எடுத்துக்கிறது, இது உங்கள் பக்தியில் என்னத்தை சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னார், அப்பா இந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது ஒரு சிஷ்யருக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடியது, ஒரு பக்தனுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடியது, அன்பு பாசம் இதற்கு மறு பெயர் தான் பக்திப்பா, அப்படி இந்த பக்தியை என்னிடத்தில் நிலையாக செலுத்தும் பொழுது இந்த பக்திங்கிற விஷயத்தை மனதை உருமமாகப்படுத்தி இதை செலுத்தும் பொழுது மற்ற விஷயங்கள் உனக்கு பெரிதா தெரியாது. அதாவது இரண்டு நபர்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஒன்று தாய் ஒரு குழந்தையை அடிக்கிறா, மற்றவர்கள் இந்த குழந்தையை அடிக்கிறா. அப்போ அந்த தாய் அடிக்கும்போது அந்த குழந்தைக்கு அப்பத்து சமயத்தில் அழுகும் வலிக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மறந்துவிடும். நீ உங்கள் அம்மாட்ட எவ்வளோ அடி வாங்கியிருப்ப நீ யோசிச்சு பாரு. அதுவே மற்றவா ஒரு துட்டு துட்டினானா வாழ்க்கை முழுக்க உனக்கு அதோடைய எண்ணங்கள் இருக்கும். அதே சமயத்தில் அந்த தாய் மற்றவர்கள் அடிக்க விடவே மாட்டாப்பா, அதுதான்ப்பா அந்த தாயில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பக்தி என்னைக்கு நீ நிலையாக வைக்கிறியோ, மற்றவா இதை பாசுறா அதை பாசுறா அப்படி பேசுகிறா இப்படி பேசுகிறாங்கிற எண்ணங்கள் உன்னை விட்டு போயிடும். அந்த எண்ணங்களில் உன்னை தூற்றினாலும் சரி போற்றினாலும் சரி மனதை சரிசமமாக வைத்து எல்லாரிடத்திலையும் நீ அன்பு செலுத்துவாய். அப்போ செலுத்தும் பொழுதுதான் அந்த பக்தி அப்படிங்கிறது நிலைத்து நிற்கும். அப்பேற்பட்ட பக்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. மற்றவா இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறா அதாக்கும் இதாக்கும்னு அப்பது சமயம் நீ பேசலாம், ஆனால் அதை மனதளவில் எடுத்துடாத. எடுத்துட்டே அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்டருந்து பக்தி எடுத்துடுவார். அதனால் பக்தி அன்பு பாசம் இதை போட்டுவிட்டேன்னா உனக்கு மற்றவா இப்படி பேசுகிறாங்கிற எண்ணம் வராது. எப்படி அந்த தாய் அந்த குழந்தையை அடித்தாலும் அந்த குழந்தைக்கு அது பெருசாக தெரியலையோ, அதே போன்றுதான்ப்பா நமக்கு மற்றவா பேசினா கூட அது பெருசாக தெரியாது. அதனால்தான் போற்றுவார் போட்டட்டும் தூற்றுவார் தூட்டட்டும் எல்லாம் கண்ணனுக்கே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தானே இது அப்படின்னு அந்த சுவாமிஜி சொல்கிறார். ஆஹா, நான் கேட்ட விஷயத்துக்கு பக்திங்கிற ஒன்றை புகுத்தினா மற்ற எல்லாம் போயிடும், அன்புன்னு ஒன்றை புகுத்தினா மற்ற இதெல்லாம் போயிடுங்கிற
அற்புதமான பதில்களை சொன்னாரே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். 7/1/2021 சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 23ஆம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரை மதியம் 2:54 வரை பின்பு சுவாதி. இன்றைய திதி நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி தேவதி மீனராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 மணி வரை. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் புஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணா மூர்த்தயே நம. குருவை வழிபடுவதற்கு விசேஷகரமான நாள் இன்றைய நாள். குரு இருந்தா போதும் நமக்கு நல்ல வழிகாட்டுதல். நம்ம வாழ்க்கையில நம்ம கவலையே பட வேண்டாம். இந்த உபனிஷத் சொல்லியிருக்கு. ஆக இன்றைய நாள்ல குரு பகவானை வழிபடுவது விசேஷம். மனசுல இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பண்ணி பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு அதுக்குண்டான பதில்கள் கிடைக்கும். சரி, இன்றைய தினத்துல நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, கீர்த்தி உண்டு, வெற்றி உண்டு, லாபம் உண்டு. நினைச்ச காரியங்கள் ஒவ்வொன்றாக 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 நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை மனசுல ஒரு ஸ்லோகனாக எடுத்துக்கொண்டு இதை செய்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல வருவீங்க. நிச்சயமாக வெற்றி பெறறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதற்கு இடர்பாடுகளாக தடங்களாக பல பேர் பேசுவா பழகுவா, அதெல்லாம் பெருசாவே நினைச்சுக்காதீங்க. 2021 கொஞ்சமாவது மாற்றங்கள் எனக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல கொண்டு வருவதில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் செந்திலாண்டவர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி என்பர்களே, அஷ்டலக்ஷ்மியில சிறந்தது பார்த்துட்டேன்னா தைரிய லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துணிச்சல் மட்டும் வாழ்க்கையில் இருந்துடுதுன்னா போதும், எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம பெரியோர்கள் சொல்றது உண்மைதான். அப்பேற்பட்ட அற்புதமான நாள். தற்காப்பு கடை கத்துன்னு இருக்கிறவங்க, சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறோம், யோகா சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறோம், வர்மா சொல்லி கொடுத்துன்னு, அற்புதமான நாள் இன்றைய. ஆன்லைன் சம்பந்தமான கிளாஸஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அகாடமி வச்சுட்டு இருக்கிறவங்க, எஜுகேஷன் சம்பந்தமா பண்ணி ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, கிரிக்கெட் கோச்சரா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் இன்றைய. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, கீர்த்தி உண்டு, வெற்றி உண்டு, ஒரு காரியத்தை முடிவு எடுத்துட்டு அதை மாத்தினோம்னா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வார்த்தைன்னு அந்த ஒரு வார்த்தையில நிலையா நிக்கணும், ஏன் இப்படி மாறிண்டே இருக்கல் அப்படிங்கிற சில பல வாக்குவாதங்கள் காலை வேளைகளில் வரும், மத்தியானம் அதெல்லாம் சரியாயிடும். உத்தியோக விஷயத்தை பத்தி சிந்திப்பீங்க. எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா டீச்சிங் சம்பந்தமான லைன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இன்றைய தினம். ஷேர் மார்க்கெட்டில் பணம் விஷயங்களில் போடுறது, இதில் முதலீடு பண்ணலாமா வேண்டாமா 1க்கு 100 முறை பார்த்து, அதுவே புதிய தொழில் ஒன்று பண்ணும்பொழுது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, இன்னைக்கு சில காரியத்தில் தைரியமாக செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருக்கும். அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பெயினுவான். இது நிரந்தரமாகுமோ இருக்காது, அந்த வேலை சரியா இருக்குமோ இருக்காது அப்படிங்கிற பல்வேறு யோசனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். கவலையே படாதீங்க, வெற்றி பெறும். சொந்த பந்தத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். தாயார் மூலமா, குழந்தை மூலமா, மனைவி மூலமா, சகோதர சகோதரிகள் மூலமா, பெண்கள் மூலமா ஏதோ ஒரு நல்ல செய்திகள் இன்றைய தினத்துல உண்டு. வீடு கட்டின் இருக்கக்கூடிய விஷயத்துல அனுகூல்யம் இருக்கும். சப்போஸ் கணவர் மனைவி வந்து வீட்டை பத்தி பேசின்னு இருக்கு, எனக்கு இந்த சம்பாத்தியத்தில் நான் கட்ட முடியுமா பண்ண முடியுமா, பயப்படாதீங்க, நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் அந்த காரியம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, எனும் கருநீரம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு,
பிரகலாதனுக்கு காட்சி தந்த அற்புதமான அந்த நரசிம்மருடைய வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்ம ராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. ஒரு சில காரியங்கள்லாம் சிந்தித்து 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 செயல்படுவீங்க. இப்போ அந்த ஞானமெல்லாம் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் 10 படி முன்னேறி இருப்பேனே அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு அலைச்சல்கள் இருக்கும், இங்கேயும் அங்கேயுமா இங்கேயும் அங்கேயுமா அலைச்சல்கள் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. தினம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த காசி விஸ்வநாதர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, எத்தனையோ சிகள் எத்தனையோ பிரச்சனைகள் பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன பார்ப்போம், இதையும் சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் வந்துடும். டிசைனிங் சம்பந்தமான தொழில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னும் ஒரு கவனமாக படித்தால் நிச்சயமாக வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணம் சம்பாத்தியம் பண்ணும், சம்பாத்தியம் பண்ண எதிர்பார்த்தவாளுக்கு சம்பாத்தியம் நிச்சயம் கிடைக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. இந்த பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்களே, எல்லாத்துக்கும் நம்ம பார்த்து நல்லா இருக்கியா, ஆரோக்கியமா இருக்கியா, சாப்பிட்டியா, உனக்கு பணம் தேவையா, அதா இதா இப்படி நிறைய கேட்கும்போது நமக்கு யாருமே கேட்கறது இல்லையே, இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும். அதே சமயத்தில் இன்னைக்கு எல்லாத்தையும் சிவா பேசுவதை கேட்பீங்க, அவங்க பேசுறதையும் கேட்பீங்க. ரெண்டுக்கும் சிபாரிசு பண்ணு, ரெண்டுக்கும் சமாதானம் பண்ணு. குடும்ப விஷயங்கள் வெளியில ஒரு நாள் வேலைக்கு லீவு போட்டால் தப்பு கிடையாது, ஒரு நாள் தொழில் பார்க்கணும் தப்பு கிடையாது. முதல்ல இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்போங்கிற எண்ணங்கள் இன்னைக்குள்ள வரும். உங்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணர் வழிபாடு விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, எல்லா விஷயங்களும் எனக்கு சோதனை தான் சார். ஐயோ, ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று விட்டா ஒன்று, என்னை ஒருத்தனால என்னதான் சமாளிக்க முடியும். இறைவனே சமாளிக்கிறதுக்காக உங்ககிட்ட கொடுத்துட்டேன், கவலைப்பட வேண்டாம். உங்ககிட்ட அந்த திறமைகள் இருக்கு. விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவா, இன்னைக்கு குழந்தைகள் கூட விளையாடுறது இல்லை, பெரியவங்க அந்த விபரீத விளையாட்டுகள்லாம் விட்டு விடணும். இன்றைய தினத்துல முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கும், இறைவனுடைய அனுகிரகம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டானதே ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, யாராவது ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தைரியமாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப பலமாக இருக்கும், யாராவது சின்ன சலனம் படுத்தி விட்டான்னு வச்சுக்கோங்க, அச்சொச்சொச்சொ போச்சு, அதை பற்றியே சிந்தனை. இல்லை இல்லை, அவள் இப்படி சொன்னா அப்படி சொன்னான், அப்போ முதல்ல அந்த தைரியம் மாறிடுது. இன்றைக்கி நிறைய மூடு ஸ்விங்குன்னு சொல்லுவாள், இப்படி மாறி அப்படி, அப்படி மாறி இப்படி, இப்படி 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 மாறிண்டே இருக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய இந்த மாறுதலுக்கு உண்டான மாற்றத்தை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்குள்ளே தோணக்கூடிய விஷயத்தை செயல்படுத்துங்க. தொழிலில் மட்டும் சொல்கிறேன் நான், இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2. நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, தொழில் பற்றிய சிந்தனைகள் இன்றைக்கி நிறையா இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறோம், இந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப கவனமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. எல்லா இடங்கள்லேயும் எனக்கு தடங்கள் இருக்குது, இருப்பினும் இறைவன் இருக்கார், நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி முயற்சி எடுப்பில் நல்ல பலன்கள் உண்டு. ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்குவா, கிரிக்கெட் நல்லா விளையாடுறவா, கபடி பிளேயராக இருந்துருக்குறவாளுக்கு நிறைய ரெக்கக்னேஷன் கிடைக்கும். இந்த தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4. நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, நன்மை பெறக்கக்கூடிய நல்ல நாள். எல்லாத்தையும் விசாரிப்போம், நம்மளுடைய ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா. அது மாதிரி இன்றைக்கி அப்பப்போ மாறுதிகள் இருக்கும், பெரிய காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் கொண்டு போகிற தவிர்த்துக்கு நல்லது. லெதர் சம்மந்தமாக, வாலெட் பர்ஸு சம்மந்தமாக, பெல்ட்டு சம்மந்தமாக, துணி சம்மந்தமான அலங்கார பொருட்கள் சம்மந்தமாக, செயின் ஃபேன்சி ஐட்டம்
இதுபோல விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியதா இருக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு புதிய ஒரு ஆர்டர் ஒன்று கையில் கிடைக்கும் அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் இன்னைக்கு நான் உழைக்கிறதோட நாளைக்காக நம்ம உழைச்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்குங்கிற யோசனைகள் மனசில் தோணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வ மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராசி அன்பர்களே எல்லா விஷயத்தையும் பொறுமையோடு கேட்பது சாந்தமா யோசிப்பில் இவா பேசுறது யோசிப்பில் அவா பேசுறது யோசிப்பில் எல்லாத்தையும் கேட்பது தீர்க்கமா சிந்தித்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆனா முடிவுகளை எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படா உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துல ஒரு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரயாணம் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கு நல்லது மனசு வேண்டான்னுதா அதை விட்டுருவோம் சில பேர் இலக்கி பேசுறாலா பேசிட்டு போட்டோம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று இதில் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல் என்னுடைய பக்திக்கு இறைவன் செவி செவிக்க மாட்டாரா இறைவனுடைய திருக்காட்சியை நான் பார்க்க முடியாதா இந்த இறைவன் ஏதோ ஒரு ரூபமாக நிமித்தமாக எனக்கு வரமாட்டாரா என் கஷ்டங்களை போக்க மாட்டாரா இத்தனை கேள்விகள் இருக்கு இது இத்தனைக்கும் பதில் சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் இந்த மந்திரத்தை கேட்கிறதே அவ்வளவு புண்ணியம்னு சொல்லுவான் ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த பாடலை பாடினதுக்கு அப்புறம் செந்திலாண்டவன் தரிசனத்தை தந்தாராம் அப்பேற்பட்ட அற்புதமான இந்த மந்திரத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம் மயூராதிரூடம் மகாபாக்ய கூடம் மனோகாரி தேகம் மகாசித்த கேகம் மகி தேவதேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோக பாலம் இந்த பாடலை நம்ம மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா ஏறுமயிலேறி விளையாடு முகமுன்று ஈசனுடன் ஞான மொழி பேசு முகமுன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமுன்று குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகமுன்று இந்த மாதிரி நம்ம ரொம்ப அழகா சொல்லியிருப்பா அதே போன்று இந்த மந்திரத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னு பாட்டில் இந்த பாட்டை பாடினதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை சொன்னதுக்கப்புறம் ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு செந்திலாண்டவர் தரிசனம் தந்தாராம் அப்போ அவருக்கு தரிசனம் தந்திருக்காருன்னா உண்மையான பக்திக்கு இறைவன் தரிசனம் தந்திருக்கார் இல்லையா அதுதான் அவர் பாடலாக சொல்லியிருக்கார் ஏன் நான் அனுபவிச்சா போதுமே எதற்காக நான் பாடலாக எழுதி வைக்கணும் சுவாமி மேலே எதுக்கு பாடலாக சொல்லணும் பா பக்தா நான் இந்த அற்புதமான அனுபவத்தை அனுபவிச்சு விட்டுட்டேன் இதை படிச்சுக்கோ நீயும் வேண்டு உனக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிற அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் ஆக கஷ்டங்கள்லாம் போறதுக்கு எடுத்த காரியம் வெற்றி அடைவதற்கு இறைவனின் பூர்ணமான தரிசனம் கிடைப்பதற்கு இந்த பாட்டு ரொம்ப உகந்தமான பாட்டு ஆக இன்னைக்கு சுவாமியினுடைய முருகப்பெருமானுடைய விசேஷ பாடலான இந்த மயூராதி ரூடம் சுப்பிரமணிய புஜங்கம் புஜங்கம் அப்படின்னா பாம்பு நெழுவது போல்னு சொல்லுவலாம் இதில் இருக்கக்கூடிய சந்தஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் பார்த்துட்டேன்னா அப்படிதான் இருக்கும் அது ஊறுவது போல்னு அவ்வளவு விசேஷம் கொண்ட இன்னைக்கு இந்த சுப்பிரமணிய புஜங்கம் இந்த பாடலை பாடியிருக்கோம் நீங்களும் எடுத்து இன்னைக்கு பாடுங்க முருகப்பெருமான் முன்னாடி மனதார வேண்டுங்க துன்பங்கள்லாம் போடும் மனதில் நினைச்ச காரியம் வெற்றியாகும் சுவாமியினுடைய தரிசனம் ஏதோ ஒரு மூலமாக கிடைக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகர் கரகரோகரா நன்றி